ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ண போகிறோம்னா, வெண்டைக்காய் போட்டு பொரிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன். நாலு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கால் கிலோ வெண்டைக்காய், நல்லா ஒரு பிடிக்கு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திட்டமாக. இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ். நான் புளி ஊற வச்சு கரைச்சிக்கலாம், தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பூண்டு பல், ஒரு பூண்டு பல்ல, ஒரு பூண்டு ஃபுல்லாக பூண்டு, ஒரு பத்து பூண்டு பதினஞ்சு பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி தொக்கு தொக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காவையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை வச்சுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு பொறி தோண்டிட்டு வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் கலரி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் முதல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் பாருங்கள் தொக்கு தொக்கை தான் அரைச்சிருக்கேன், அதையும் போட்டு கலரிக்கலாம். அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம் தக்காளியெல்லாம், அப்புறம் வந்து காரம் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன், நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. புளி தேங்காயெலாம் ஊற்றுறதுனால காரம் எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வேணுன்றதுனால நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டு அப்புறமா கரைச்சி வச்ச புளி தேங்காய் ரெண்டுத்தையும் ஊற்றி வாயில் குழம்பை ஊற்றி பார்க்கலாங்க. உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு காரம்லாம் எனக்கு உப்பு தாங்க பத்தல, காரம் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. இது குக்கர் இப்போ வந்து கலக்கிட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டால் பொறிக்குழம்பு, வெண்டைக்காய் பொறிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. மேலே கொத்தமல்லி தூவி டேஸ்ட் பார்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.